கரிமுடை அதிக கரிமுடை பாருங்க. ஸோ அதிக மரத்தில் இருக்கிற பாம்பு இன்னைக்கு இது இருக்கு, சீக்கிரம் பிடிச்சிடலாம், எல்லாரும் உள்ளே போயிடும். ஸோ க்ரீன் ஸ்னேக். ஸோ இந்த பாம்போட வாழை உருவனா வந்து சமையல் அவ்வளோ டேஸ்டாகனு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பால் வாழ் வந்து அவ்வளோ கூர்மையாக இருக்கு, இல்லைங்களா அப்பா, செம்ம அழகாக இருக்குது. இந்த கரிமுடையில் பட்டு தான் பாம்பு கலர் மாறிடுச்சு. ஸோ இந்த பச்சை பாம்பு அடியில் வந்து ஸோ ஒரு க்ரீன் கலரில் இருக்க பாம்பு பார்க்கலாம். ஸோ ரொம்ப லென்த்தாக இருக்கும் இந்த பாம்பு. ஸோ வாயிலையும் தான் பட்டுருச்சு. நம்ம நீளமான பாம்புலாம் எவ்வளோ நீளம் தெரியுது பார்த்தீங்களா. வாயில் இருக்கு. ஸோ தண்ணி ஊற்றி கழுவலாம் அந்த பாம்பு நெக்கி. நான் பைய விடுவேன், துணி போயிடுவேன். வாயில் ஏதோ பட்டுருக்கு, வாயில் ஏதோ கறி பட்டுருக்கு. போட்டு இல்லப்பா, இது கரிமுடை, அது வாய் வர கறி ஆயிடுச்சு எல்லாமே. இப்போ சுத்தமாயிடுச்சு வாய். சார், நம்ம எப்படி விட்டுருந்தமாகும் கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். அந்த வாய்ப்பு எல்லாமே இன்ஃபெக்ஷன் ஆகி பாம்பு சாப்பிட முடியாமல் கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிரச்சனைக்காக இருக்கும். சரி பண்ணியாச்சு. இந்த பையன் ரெடி, பையன் பையன் விடு. நம்ம ஒர்க் ஷாப்பு, நம்மளோட மெக்கானிக் ஷாப்பு தான் அது. ஏய் பைய எடு, ஏய் அந்த பைய எடு, செக் பண்ணி பாஸ் பண்ணுங்க. நம்மளே பார்க்கலாமா? ஆதார் கார்டு.
ஸோ பாதுகாப்பாக சூப்பராக இந்த பாம்பு மீட்டெடுத்துட்டோம். ஸோ இந்த பாம்பு பற்றி தெரிந்து கொள்வோம். ஸோ இது ஒரு பச்சை பாம்பு, அதாவது கிரீன் ஸ்னேக். ஸோ இந்த பாம்பு அதிகமாக நம்ம வீட்டு பக்கத்தில் காணப்படும். இந்த பாம்போட வாழ்வாதாரம் பார்த்தோம், அதிகமாக மரத்தில் தான் அந்த பாம்பு காணப்படும். ஸோ வாகனத்துலேயும் இருக்கும், வீட்டுக்குள்ளேயும் வருவோம். ஸோ எப்படின்னா, மரத்துலேருந்து தவறி கீழே விழுந்து இந்தமாரி வந்து மறந்ததுக்காக, ஸோ இதுமாரி நம்ம வீட்டு பக்கத்தில் தஞ்சம் கொடுக்கறது. ஸோ இந்த பாம்பு விஷம் இல்லாத பாம்பு தான். இந்த பச்சை பாம்பு கடித்தா கண்கள் போயிடும், கண்கள் தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் உண்மை அல்ல, இந்த பாம்புக்கு விஷம் கிடையாது. ஸோ இந்த பாம்பு கடித்தாலும் கடிக்கலனாலும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. இந்த பச்சை பாம்பு பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். அந்த பாம்பு பார்த்திங்கன்னா மூக்கு வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும். ஸோ இந்த பச்சை பாம்புக்கு, ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பச்சை பாம்புக்கு விஷம் கிடையாது. ஸோ இதே போல் காடுகள் காணப்படும். ஸோ அந்த பாம்பை பார்த்தா கொஞ்சம் தள்ளிடுங்க, ஏன்னா வந்து பச்சை பாம்புலேயும் விஷமுள்ள பாம்புகள் காடு பகுதியில் காணப்படும். ஸோ ஆனால் இந்த பச்சை பாம்பு, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பச்சை பாம்புக்கெல்லாம் விஷம் கிடையாது. ஸோ இந்த பாம்பு மீட் எடுக்கும்போது பார்த்தோம்னா, அந்த பற்கள்லேயும் அந்த வாயில் எல்லாமே வந்து அந்த கறி வந்து, ஸோ வாயில் ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் க்ளீன் பண்ணி ஸோ இந்த பாம்பை பாதுகாப்பாக ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த பாம்பை வந்து மீட்கிற மட்டும் இல்லாமல், ஸோ இந்த பாம்புகளை உயிரை காப்பாற்றணும் அந்த நோக்கத்தில் பண்ணுறோம். அதுவும் தயவுசெய்து இந்த பாம்பு பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்தியாவில் விஷம் உள்ள பாம்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது, விஷமற்ற வகை பாம்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் எது விஷப்பாம்பு எது விஷமற்ற வகை பாம்பு சரியாக தெரிஞ்சுக்கிடுவோம். அதுபோக பாம்புகள் பற்றி மூடநம்பிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மூடநம்பிக்கையினால் ஸோ பாம்புகள் நிறையா அழியப்படுது. ஸோ அழிஞ்சால் இயற்கை பேரழிவு ஏற்படும். ஸோ இயற்கை அழிஞ்சால் மனிதனுக்கு பெரிய ஒரு இழப்பு ஏற்படும். ஸோ அதனால் வந்து இந்த உலகத்தில் எல்லா உயிருள்ள ஜீவராசிகளும் கண்டிப்பாக வாழ வேண்டும், பாதுகாப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.